சிறையில் வாழ்கின்ற நம் சொந்தங்களை சொந்தங்கள் என்றால் தமிழ் சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு விடுதலை என்றால் ஒரு வருடம் இரண்டு வருடம் லீலாவதியை கொண்டவர்களுக்கு ஏழு வருடம் செய்தீர்களே, அப்படி அல்லாமல் பத்து வருடத்திற்கு மேலே உள்ளவர்களை விடுதலை செய்கிறது கேட்கிற நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 25 வருடங்களுக்கு மேலாய் சிறையில் இருக்கிறார்கள், 14 வருடங்கள் சிறையில் இருந்தார்கள் என்று சொல்லி குஜராத்தில் கற்பழித்து கொலை செய்து குழந்தையில் கொன்ற பாதகர்களை எல்லாம் விடுதலை செய்திருக்கிறீர்களே. இங்கே மனிதநேயத்தோடு சிறையிலே வாழ்கிறவர்களை ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட 6 பேர் உட்பட முஸ்லீம்கள் 38 ஏழைய சகோதரர்களை 10 ஆண்டுகளுக்கு மேல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விடுதலை செய்கின்ற கோஷத்தோடு இந்த முற்றுகை போராட்டத்தை ராஜாஜா விடுதலை ஜனநாயக கட்சி இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது. இதிலே என்னை போன்றவர்களும் பங்கு பெறுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனென்றால் இந்த சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வாழ்கிற நாடு மதச்சார்பற்ற நாடா என்கிற ஒரு கேள்வி நான் சொல்லவில்லை, ஹேமந்த் குப்தா என்று சொல்லுகிறேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகிறார். வழக்கிலே 2 நீதிபதிகளுக்கு மத்தியிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஹேமந்த் குப்தா என்கிறவர் சொல்லுகிறார், இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்று அரசியலமைப்பிலே இல்லை, எதிலேயும் இல்லை. ஆகவே இதை மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுவது நீதி அரசர் என்று சொல்லுகிறார். ஆனால் அது இந்த நாட்டினுடைய இறையாண்மையில் ஆத்மாவில் இருக்கிறது என்று வழக்கறிஞர் எடுத்துக் கொடுத்தனர். ஆனால் அதை இன்று கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள், இங்கே தர்மன் வைத்திருக்கிறார்கள் சீக்கியர்கள், அதை அனுமதிக்கிறீர்கள், ஏன் இந்த புர்காவை ஹிஜாப்பை அனுமதிக்க மாட்டேன் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு நீதி அரசர் சொல்லுகிறார், அவர் எந்த நேரத்தில் யாருடைய சிபாரிசை இங்கே நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அயோக்கிய பெண் பிரச்சன்போமா என்று ஒரு நீதிபதி இருந்தார் என்று சொல்கிறோமே, அவருடைய சிபாரிசிலே வந்தவர் தான் தேவன் குப்தா. அவர் சொல்லுகிறார், அது இந்த நாட்டினுடைய இந்த தேசியத்தினுடைய சமூகங்கள் சமயங்கள் எப்படி பாகுபடுத்தி பார்க்கிறார். இங்கே நீதி கிடைக்குமா? ஆனால் நமக்கு நீதி தருவதாக சொல்வார்கள் தேர்தலுக்கு முன்னால். நம்மை பார்க்கிற நேரத்தில் முஸ்லிம்களை பார்க்கிற ஊர்களில தாங்கள் வந்தால் உடனடியாக சிறையில் இருக்கிற முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி 1.5 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் விடுதலை ஒன்றும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம சில பேர் பொருளிலே வருகிறார்கள், வருகிற நேரத்தில் காவலரோடு வருகிறார்கள், மனதிகரத்திலே கொஞ்ச முடியாது, குழந்தைகளை உச்சி முகர முடியாது, தாயிடத்திலே பாசனமாய் பேச முடியாது, மனைவி இடத்திலே வாழ்கையோடு எப்படி நீ இருக்கிறார் என்று கூட கேட்க முடியாது. அவளத்திலே வாழ்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறோம், 15ஆம் தேதி வரை கொடுக்கிறோம் ஆட்சியாளர்கள் உத்தமிழ் அறிஞர் கலைஞரனுடைய மகளே, நாங்கள் போட்ட எங்களுடைய வாக்குகளால் தான் வந்திருக்கிறீர்கள், இங்கே ஜெயிக்க வேண்டும் என்றால் மகளை எங்கே நிறுத்துகிறீர்கள், முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறேன், திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்திலே நிறுத்தி வெற்றி பெற செய்கிறீர்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் இழிச்சவாயிருக்கிறார்கள், திமுகவுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள். நான் சொல்லுகிறோம்,
நீங்கள் இவர்களை இந்த அண்ணாவினுடைய வாழ்ந்தாளிலே விழாவிட்டார். இன்றைக்கு தனித்தனியாக போராட்டங்களை நடத்திருக்கிறார்கள். வருகிறேன், அண்ணா பிறந்த நாளைக்கு பிறகு தனித்தனி போராட்டம் அல்ல, ஒன்றிணைந்து எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரெண்டு நிமிடம் தாமதமானால் போகிற வாகனம் நின்றுவிட்டால் உங்களுக்கு கோபம் வருகிறது. வாகனத்தை நிறுத்திவிட்டார் என்று சொல்லி அந்த அதிகாரிகளை கூட தண்டிப்பீர்கள். எப்படி கோபப்படுவது? 25 வருடம் 30 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே சொல்ல, மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க அவன் அவனுக்கு எந்த உறுதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு அபுதாகி இருக்கிற ஒரு சகோதரன் அவன் நடமாடக்கூடிய அவன் நோயிலே விழுந்திருக்கிறான். அவனை கூட விடுவிப்பதற்கு உங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்க இருக்கிறது என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுக்கு திமுக ஆளுகிற நேரத்தில் திமுகவுக்கு வேண்டியவர்களை 7 வருடத்தில் விடுவீர்கள். அழைத்திருந்தியா அழைத்திருந்தியா அண்ணா திமுக ஆளுகிற நேரத்தில் மாணவிகளை பறக்க பறக்க வாகனத்திலே வைத்து எரித்துக் கொண்டாலும் அவர்களை விடுவீர்கள். அதே போல பிஜேபியில குழந்தையை அடித்துக் கொண்டார், அந்த பெண்களை கற்பழித்தார், அவர்களை எல்லாம் கொலை செய்தார், அவர்களை எல்லாம் விடுவீர்கள். எங்களை 2 குடிமக்களாகத்தான் நடத்துவோம் என்று நினைத்தால் நாங்கள் வெகுண்டெழுந்தால் இங்கே நீதி இல்லாமல் போனால் எங்களுக்கும் வெகுண்டெழுக தெரியும். 1947 நடந்த சுதந்திர போராட்டத்தை இது நடத்த தெரியும். நாங்கள் தூணி குறுகி உங்களிடத்திலே மண்டியிட்டு பிச்சை கட்டுவோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சொல்லுகிறோம், அண்ணா பிறந்த நாள் வரை உங்களுக்கு டெக்ஸ்டைல் தந்திருக்கிறோம். அதற்குள் அதுவே எங்கள் அவர்கள் நாங்கள் சொல்லுகிறேன், இந்த மக்கள் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அச்சாரி குறிப்பிட்டது போல் அவர்களையும் சேர்த்து விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கையை தாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். இந்த அவையிலே இந்த கோரிக்கையின் மூலமாக ஆட்சியாளர்களுக்கு இது இறுதி எச்சரிக்கையாக கடைசியாக நாங்கள் சொல்லுகிறோம், உங்களை கொண்டு வரவும் தெரியும், உங்களை வீட்டுக்கு அனுப்பவும் எங்களுக்கு தெரியும் என்பதை யாருக்கு பிஜேபி பிஜேபி என்று காட்டி எங்களை ஏமாற்றி எங்களை நாங்கள் பயந்து விடுவோம் என்று எங்களை அச்சுறுத்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்துவிடலாம் என்று கனவு காணாதீர்கள் என்பதை நான் மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் சிறையாளிகளையும் விடுதலை செய்யணும் அப்படின்றதுதான் நோக்கம். அவர் எப்பேற்பட்ட சாதி மத பேதம் இல்லாம வழக்குகள் சமரசம் இல்லாம இருக்கக்கூடிய அனைவரையுமே விடுதலை செய்யணும்ன்றதுதான் ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவனுடைய ஒற்றை கருத்தாகவும் இருக்கு, சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய கருத்தாகவும் இருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மக்களை திரட்டி இன்னைக்கு அண்ணா சாலை வலை சேர்ந்து ஸ்தம்பிச்சிருச்சு வந்து ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் வந்து சொல்லி இந்த கைதை வந்து இங்க நடைபயணமா வந்துருக்கு. எல்லாமே இழுத்து போட்டு வண்டியில ஏற்றி கொண்டு வருவாங்க. என்ன நோக்கத்துக்காக இங்க சூழப்பட்டதோ அதே போல இந்த மாதம் வருகின்ற அண்ணாவனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கைது விடுதலை செய்யக்கூடிய அனைத்து கைதிகளிலும் சமரசம் இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா 20 ஆண்டுகளுக்கு மேல கடந்து இருக்கக்கூடிய எல்லா சிறை கைதிகளுமே விடுதலை செய்யணும் அப்படின்ற கோட்டத்தை அந்த வார்த்தைக்கு நம்மளும் செவி சாய்த்து அதோட ஒற்றை கருத்தவா நின்று அவர்களையும் விடுதலை செய்யணும்னு கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவர் தனா ரஹீம் அவர்கள் உரையாற்றுவார். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழக்கூடிய எமது
சிறை சொந்தம் என்னுடைய விடுதலை கோரி பலவிதமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்த வண்ணம்தான் உள்ளது. ஆனால் விடுதலை மட்டும்தான் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்றது. காரணம் அரசியல் ரீதியாக சிறைச்சே காரணம்தான். அதே நேரத்தில் சொந்த பகை காரணமாக சிறை சென்றார் என்றால் அப்பெல்லாம் நன்னடத்தை விதி என்கிற ஒரு அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து விடுதலை மறுக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று என்னுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம். நிச்சயம் இது இறுதி போராட்டமாக இருக்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு பின்பு நிச்சயம் அந்த சிறை சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற காரணமாக நிறைவேறுகிறேன். நன்றி. இவர் பேசுவதற்கு மிகவும் தகுதியானவர். சுமார் 17 ஆண்டு காலம் சிறை கம்பி எண்ணியவர். மிரட்டி மிரட்டி மாதிரியா இருக்க. அதாவது இந்த மேடையில் ஒரு நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அரசியல் பார்வையாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியானது கூட. என்னன்னு சொன்னோம்னா, எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரே எதிர்த்து பேசுறீங்க எனக்கு தெரியல. ஆனா நான் சுட்டி காட்டுறது என்னன்னு சொன்னோம்னா, சமூக நீதி காலத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியையும் ஒரே ஏற்பாடு பண்றோம். நிறைய நம்ம போராட்டத்துக்கு இந்து சகோதரர் அவங்களுக்கான சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் சொல்லி நூற்றுக்கணக்கான சைவ சாப்பாடு வினியோகிக்கப்பட்டிருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் போன்ற திருவெற்றியூர் மாரிமுத்து அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் சகோதரர் திருவெற்றியூர் மாரிமுத்து அவர்கள் இப்போது பேசுவார்கள். கோரிக்கையை மையப்படுத்தி வலிமைப்படுத்தி பேசுவார். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூடி நிற்கிற தோழர்களுக்கு வணக்கம். மிகுந்த மனவேதனையோடு இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால், எல்லோரும் கூறுவார்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று. நான் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து ஒரே ஒரு விடயத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஜனநாயகம் எங்கிருக்கிறது. இந்தியாவில் எந்த கடைக்கு எந்த மூளைக்கு எந்த தேசத்திற்கு சென்றாலும் கிடைக்காத ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் அனைவரின் நாவிலும் நடமாடுகிற வார்த்தை ஜனநாயகம். பேரன்புக்குரிய மக்களே, நாம் நடத்துகிற இந்த கோரிக்கை போராட்டம் என்பது இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானதல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிரானதல்ல, இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு இந்திய ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாம் அரசாங்கத்திடம் தார்மீக கோரிக்கையாக இன்று நேற்றல்ல காலம் காலமாக தார்மீக கோரிக்கையாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு எங்க இடம் ஒதுக்குறாங்க, எங்க இடம் ஒதுக்குறாங்க? சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஓரமா ஒதுங்கிற இடத்துல இந்த நாட்டின் ஜனநாயக கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய இந்த நாட்டின் ஜனநாயக சக்திகளுக்கு அந்த மூலையில் இடம் கொடுக்கிறாங்க. டிராபிக் ஜாம் ஆயிடும். அதிமுக அலுவலக யாருக்கு சொல்லணும்னு சொல்லி அடிச்சுக்கும் போது அப்ப டிராபிக் ஜாம் ஆகலையா? பெரிய பெரிய அரசியல் கட்சி கூட்டம் போட போது சென்னை தரட்டும் சேலம் தரட்டும் திருச்சி தரட்டும் அப்பதான் டிராபிக் தரவாதா? அப்ப நாங்கெல்லாம் ஜனநாயக ரீதியில வந்து நின்று போராட்டம் நடத்துறோம், டிராபிக் ஜாம் ஆயிடும். அப்ப இது பண்ணிடுது ஒரு மனசாட்சி இல்லைங்களா? ஒரு மனசாட்சி இல்ல. யாருக்கான கூட்டம்
மேலாக சிறையில் இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக ஒரு தவறு செய்யல. சின்ன பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பிரச்சனை, சின்ன பிரச்சனை, ஒரு அடி அடிச்சுட்டா அவங்க பிடிச்சு தள்ளி விட்டுட்டா ஏதோ ஆயுத குத்திக்கு மிரட்டிட்டா அப்படிங்கிற காரணத்துக்கு சிறைப்படுத்தப்பட்டு ஜாமீன் வழங்கி சூரிட்டி நிப்பாட்டுறன்னு சொல்லுவாங்க. சூரிட்டி அவங்களுக்காக சூரிட்டி ஆள் ரெண்டு பேரும் நிப்பாட்டோம். அதற்கு ஆள் இல்லாமல் இதுவரை சிறையில் இருந்து மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. வெளியே வந்து அவங்களோட வாழ்க்கை நினைக்கிறீங்க. இப்ப நாங்க அவங்க கேட்கறோம், 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்காங்க, 20 ஆண்டுகள் இருக்காங்க, 30 ஆண்டுகள் இருக்காங்க, விடுதலை செய்யுங்கன்னு சொல்றேன். வெளியே வந்து அவங்களோட வாழ்க்கை என்ன நினைக்கிறீங்க? கடைசி காலமாக தன் தாயோடு, தன் தந்தையோடு, தன் மகனோடு, தன் மகனோடு ஒரு சடங்கு. அதாவது உள தூய்மையோடு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். யாரோ
யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஒரு போராட்டம் அறிவிப்பு நம்ம செய்யல, அடுத்தவங்க செஞ்சுட்டாங்களேங்கிறதுக்காக நாமளும் செய்யணுமேங்கிறதுக்காண்டி இந்த ஒரு போராட்டம் அறிவிப்பு செய்யல. உணர்வு பூர்வமாக டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றோம். அதனுடைய உச்சகட்டத்தை பாருங்க, எவ்வளவு எளிதாக இருக்கு பாருங்க. அதாவது நாமளே எதிர்பார்க்கல ஊர்வலத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுத்து போய் நடத்திட்டு வரும்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, ஒரு அதிகாரி எங்க சொன்னாரு பேசிக்கிற போது முதல்வர் வரக்கூடிய ரோடு பிளாக் ஆகிக்குது அப்படின்னு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, முதல்வர் வரக்கூடிய ரோடு பிளாக் ஆகிருக்குங்கிறீங்க, ஒரு முதல்வருக்கு சிரமங்கள் வருத்தப்படுறோம். ஆனா 30 வருஷமா பல பேருடைய வாழ்க்கை பிளாக் ஆகிருக்கு, அதை பத்தி யாராவது கவலை பண்ணிக்கலாம். முதல்வருக்கு சிரமம் வருவது என்பது ஒரு குடிமகன் அடிப்படையில் எங்களுக்கும் வருத்தம் தான். எதிர்பாராத எழுச்சியின் காரணமாக அது அப்படி ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இத்தனை இத்தனை உயிர்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்றன. அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய நெருக்கடி தான், எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஒரு நல்ல உறவு எனக்கு டிசிக்கு அவ்வளவு நட்பு அவ்வளவு நெருக்கம், ஒரு சங்கடத்துக்கு வேற வழி இல்லை. ஒரு நல்ல நோக்கத்துக்கான ஒரு நேச முரண்பாடாக மாறிவிட்டது. அடுத்ததாக நம்ம ஊர்ல கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க, யாராவது ஒரு புள்ள வந்து ரொம்ப சுத்தித்தனமா பெற்று வச்சுக்கல, நீ ஒரு சரியான வள்ளிம்பாங்க. அப்படிப்பட்ட அக்கா சுந்தரவள்ளி இங்கே வரையறுக்கிறார். சுந்தரவள்ளி அவர்கள் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் பல்வேறு மண்டபங்களில் மக்கள் தங்கி இருக்கிறாங்க. இதே போன்ற 5-6 மண்டபங்கள்ல மிக முக்கியம், நீங்க வந்து பதிவு செய்யறா நாளைக்கு 113 பேர் கைது செஞ்சு போடுவோம். 113 பேர் தலைமையிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற தொடர் தமுமன் அன்சாரி அவர்களே, அவர்களோடு கரம் கோர்த்து நிற்கின்ற பல்வேறு ஜனநாயக இயக்கத்தை சேர்ந்த தோழர்களே, எழுச்சியோடு ஒரு படை கிளம்பி இருக்கிறது என்றால் அது மாஜாக்காவினுடைய படையாக இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு கட்சியில் இத்தனை பெரிய இளைஞர் படை இருக்கிறது என்றால் எதிர்காலத்தை உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத்தனை இளைஞர் அவ்வளவு வேலை பார்க்கிறான், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நமக்கு எதிர்கட்சி தான் ட்ரபிள் கொடுக்குங்க, ஓகேவா? முறத்தால புலியெல்லாம் வரட்டினாங்கன்னு பட்டிருக்கோம், ஆனா வாழ்நாள் முழுவதும் அதிகாரத்தை எதிர்த்து களத்தில் நின்று தன் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிற சகோதரிகள் எனக்கு தெரிஞ்ச அவங்கதான் போராளி. ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை வாழ்க்கையை வாழ்றோம், சாதாரண கிடையாது. 22 கணவரை இணையரை இந்த காவல்துறை கைது செய்ய போகும்போது 22 வயசு 19 வயசு கையில ஒரு குழந்தை வயிற்றுல ஒரு குழந்தையும் இவர் உள்ள போயிட்டாரு. 24 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இந்த குழந்தைங்க திருமணம் ஆகி இன்னொரு குழந்தைய பெற்று கையில வச்சுட்டு எங்க அப்பா எப்ப வருவார்னு உட்கார்ந்து இந்த பொண்ணு என்ன வேலை பாக்குறா, வீட்டு வேலை பாக்குறா, என்ன வேலை கிடைக்கிறோ அத்தனை வேலையும் பாக்குறா. இந்த சமூகம் யாரோடு நிற்க வேண்டும் என்பதை மனசாட்சிக்கு அச்சடிச்சு சொல்றா இந்த பொண்ணு. இதே போராட்டத்தை நாங்க வழிநாட்டத்துல செய்யற போது ஒரு பொண்ணு சொன்னா, இந்த அரசு எப்போ எங்களை நம்போ உசுர குடுக்கவா
எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இங்க தமிழ்முருகன் சார் ஒரு செமினார் கூப்பிட்டு வேற சொன்னாலே கைதட்ட கூடாது, அப்புறம் எங்களுக்கு தாண்டாங்களே அண்ணன் பத்தி பேசிட்டாங்க. எனக்கு இஸ்லாமியர்களை
எங்க ஊர்ல எல்லாம் நாங்க மாமன் மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் தனியா பிரிச்சு பார்த்தெல்லாம் கிடையாது, அவங்க சொல்றதே கிடையாது. அப்புறம் நம்ம ஊர்ல அப்புறம் மாமன் வச்சுட்டீங்கன்னா இன்னும் எங்க ஊர் ஆளுங்க எல்லாம் மாட்டு கல்யாணம் அழைப்புகள்னு ஒண்ணு வைப்பாங்க. அது என்னன்னா சொன்னது கல்யாணம், மார்க்க கல்யாணம் அழைப்புகள் அங்க இருக்கிற தேவர்கள் பண்ணி வைப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த சமூகத்தோடு நெருக்கமாக இருப்போம். இந்திய சமூகத்தினுடைய அடையாளமாக தங்களுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிற இஸ்லாமியர்களின் இந்த போராட்டத்திற்கு அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் முன்னின்று அவர்களுக்காக குரல் கொடுப்போம். நாளை விடுதலை நிச்சயம். நம்ம இந்த போராட்டத்துக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டிருக்கோம். டெல்லியில ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால வர முடியாத நிலை. சட்டமன்ற கட்சி தலைவர் அண்ணன் கோகா மணி அவர்களை அணையுங்கள் என்று சொன்ன போது அவரும் கடைசி நேரத்தில் வர முடியவில்லை. உடம்புடி அனிப்பா அவருடைய காலத்திலிருந்து மிகுந்த சமூகநீதி பேனத்திலே நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், பாட்டாளி தொழிற்சங்கத்துடைய தலைவராகவும் அவருடைய பொதுச் செயலாளர் ஒருவராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் ராம் முத்துக்குமார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அவரோடு அவர் சேர்க்கிறாங்க, அவரை இருவரின் சார்பாக அவரை உரையாற்றுவார்கள். மனிதநேய ஜனநாயகத்தின் சார்பாக சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி கட்சியுடைய தலைவர் ரவிசாருடைய தலைமையில் சிறப்பாக ஏற்பாக வரலாற்று சிற்றமிக்க ஊர்வலத்தை நடத்தி இங்கே கைது செய்து இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திய நம்முடைய தலைவர் அவர்களுக்கு, எங்களுடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், எங்களுடைய கட்சியுடைய தலைவர் மருத்துவர் செல்லையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆதரவு அளித்து இங்கே சென்று அவருடைய விடுதலைக்கு வாழ்த்தும் வரவேற்பு தர வேண்டும் என்று சொல்லி அழைப்பின் பேரில் நானும் என்னுடைய கட்சியுடைய சிறுபான்மையினுடைய செயலாளர் அரவிய சகோதரர் ஷேக் முரீதன் அவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற ஏறக்குறைய கட்சியுடைய தலைமையில செயலாளராக 11 ஆண்டுகள் இருந்த போது இங்கு இருக்கின்ற அனைத்து நிலையில் உள்ள என்னையும் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்த தலித் தேர்மலை அவர்களும் அந்த எங்களுடைய பொருளாளர் முதல் பொருளாளர் அனிவாரம் அழைத்துக் கொண்டு உடனடியாக நீங்கள் கலைஞர்களை பாரு என்று சொன்னார்கள். அன்றுதான் கலைஞர்களை பார்த்து இந்த பிரச்சனையை உடனடியாக மிக பெரிய அளவில் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி ஐயா சொன்னார். ஆனால் பாபர் மசீத் இடிப்பை நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் குரல் கொடுத்தது தடா என்று சொல்லும் போது தடாக்காக பயந்தார்கள். ஆனால் தடாவை எதிர்த்து வடூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி அந்த ஊர்வலத்தில் பலர் கைது செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாறு. அதே போன்று இன்று இருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்காக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுத்தவர் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தாளர் மக்கள் காவலர் மருத்துவர் அவர்கள், சிறை சட்டமன்ற உறுப்பினர் வி கே மணி அவர்கள் பல தடவை சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள். அப்படியே நம்முடைய இன்று இருக்கின்ற திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு பல வாக்களித்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்துடைய பெரும்பான வாக்குகள் பெற்று இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள். முதல்வர் அவர்களே, நீங்கள் பல வாக்குறுதிகளை சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் வரை பல வாக்குறுதிகளை செய்யவில்லை. அதில் ஒரு வாக்குறுதிதான் இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இன்னும் நீங்கள் விடுதலை செய்ய முடியிருப்பது ஆனால் அதனுடைய கடைசி கட்டமாக இன்று இங்கே மனிதநேய கட்சி அவர் ஜனநாயக கட்சி இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவெடுத்து நடத்தியிருக்கின்றது. இனிமேலாவது நீங்கள் அந்த சட்டமாறும் 15 ஆம் தேதிக்குள் எல்லோரும் விடுதலை செய்ய வேண்டும். நம்முடைய முஸ்லிம் தோழர்கள் 38 பேர் இருக்கின்றார்கள். தமிழ் பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு 6 பேர் இருக்கின்றார்கள். எனவே இந்த போராட்டத்துடைய அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும். தமிழகம் தலைவர்களே, நீங்களே விடுதலை செய்யலாம். உங்களுடைய 161 சட்டத்தின்படி உங்களுக்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கின்றது. நீங்கள் கவர்னரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விடுதலை நடக்காது. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கும் கவர்னருக்கு ஒத்து வரவில்லை. ஐயா விட சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஐயா நிறைய தடவை அவர்களிடம் பேசியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தோம் நன்றியோடு எப்போதும் இருப்பதாக கூறிக்கொண்டு
இந்த சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களை வரவேற்று எங்களை சிறப்பித்த அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் பாட்டாளி தொழிற்சங்க சார்பாகவும் மனக்கட்சியை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடுமுறைகளும் நன்றி வணக்கம். நீங்க வந்து அதாவது மீண்டும் ஒரு முறை ரெண்டு செய்தி ஒரு அறிவிப்பு, பெண்களை வந்து மண்டபத்தை வெளியில வர சொல்றீங்க, ஏன்னா பெண்கள் இப்பதான் வெளியில இறங்குறாங்க, அடுத்தது நாம வெளியாகணும், அதனால பெண்கள் இல்லாமல்